காரணத்திற்காக தற்போது அங்கு மீட்பு பணிகள் வேகமான நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களை சென்னைக்கு மீட்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அமைச்சர்கள் உதயநிதி மற்றும் சிவசங்கர் ஆகியோர் ஒடிசாவை சென்றடைந்திருக்கிறார்கள். இந்த மீட்பு பணிகளை அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக அவர்கள் ஒடிசா விரைந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு சென்ற பிறகு ஆய்வு செய்த பிறகு அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக எமது செய்தியாளர் தந்த தகவல்களையும் நாம் கேட்டோம். கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது மேற்கு வங்கத்தில் துவங்கி சென்னையில் முடிவடைய வேண்டியது. அது பாலசோர், புவனேஸ்வர், பிரம்மபூர், ஆந்திர மாநிலத்தில் உள்ள விசாகப்பட்டினம், விஜயவாடா, ஓங்கோலை கடந்து சென்னையை வந்தடைந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அது ஒடிசா மாநிலத்தின் வடக்கு பகுதியில் உள்ள பாலசோர் பகுதியில் நேற்றிரவு 7:30 மணியளவில் தடம் புரண்டது. தடம் புரண்டதன் காரணத்தினால் 17 பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தது. அதிலிருந்து பயணிகளை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதற்கட்டமாக அதில் பயணித்த 499 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தேசிய மீட்பு படையினர் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துரிதகதியில் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பாலசோர் என்பது ஒரு சிறிய கிராமமாகவே கருதப்படுகிறது. அதனால் அங்கிருந்து மீட்கப்படுபவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மேலும் பல்வேறு உயர் அதிகாரிகள் அங்கு நேரில் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டு வரும் அந்த காட்சிகளையும் நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் நேரில் களத்தில் சென்று ஆய்வினை செய்யவிருக்கிறார். தமிழகத்திலிருந்து அமைச்சர் உதயநிதி மற்றும் சிவசங்கர் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வினை செய்யவிருக்கிறார்கள். யார் யார் பாதிப்படைந்தார்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யார், சென்னை வரவேண்டிய 127 நபர்கள் யார் என்பதையெல்லாம் தொடர்ந்து நமக்கு செய்திகளாக வரவிருக்கும் சூழ்நிலையில் அது குறித்த தரவுகள் மாலைக்குள் தெரியவரும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இணைகிறார். பாண்டியராஜ், நீ உங்களிடம். தரணி, நேற்று இரவு ஒடிசா மாநிலத்தில் கோரமண்டல் ரயில் விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அவசர உதவி எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவானது இன்று காலை கிளம்பி ஒடிசா சென்றடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை 9:30 மணியளவில் சென்னையிலிருந்து கிளம்பிய தமிழ்நாடு அரசினுடைய குழுவானது தற்பொழுது ஒடிசா சென்றடைந்திருக்கிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குழுவில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் எஸ் சிவசங்கர் மற்றும் வருவாய்த்துறையினுடைய முதலமைச்சர் குமார் ஜெயந்த் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் சென்றிருக்கின்றனர். இந்த குழுவானது இன்னும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக விபத்து நடந்திருக்கக்கூடிய மகாநக பகுதிக்கு சென்று அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகளையும் அந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்கும் அவர்களை மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வருவது தொடர்பாகவும் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். மேலும் ஒடிசா அரசினுடைய உயர் அதிகாரிகளையும் சந்தித்து மீட்பு பணி குறித்தும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றனர். ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒடிசா மாநில முதலமைச்சருடன் இந்த விபத்து தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக உறுதியளித்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய குழுவானது முதற்கட்டமாக சென்றடைந்திருக்கிறது. இந்த குழுவானது அங்கு விபத்து சிக்கக்கூடிய மீட்கப்பட்டு மையங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கிறது. அதே போல அவர்களை தமிழகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளையும் தமிழர்களை அடையாளம் காணக்கூடிய பணிகளிலும் ஈடுபட இருக்கின்றனர். தாரணி, மீட்பு பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் பாண்டியராஜ் தந்த கூடுதல் தகவல்களை நாம் கேட்டோம். தொடர்ந்து இது தொடர்பான நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.